டூ எனக்கு அதெல்லாம் மந்த்ஸ்ல பத்தி நான் ஓகே. அப்ராட் போறேன்டா. 2 மந்த்ஸ்ல அப்ராட் போறீங்களா? ஆமாடா, என்ன மம்மி சொல்லவே இல்லை, திடீர்னு அப்ராட் போறேன்றீங்க. யாருக்கும் சொல்லலை, நான் உனக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு நீ யாருக்கும் சொல்லிடாத. ஓ அப்படிங்களா, சரி ஓகே. அப்போ சீரியல் அதுதான்டா ஒரே கவலையாக இருக்குது, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நல்ல கேரக்டர் வேற. ஐயோ விஜயாக்கு அப்ப யார் வந்து ஆமாம், பார்வதியா இருக்கிறது? அச்சு அதுதான் தெரியல. அவங்களுக்கும் தெரியாது, நான் உங்ககிட்ட ஒண்டி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓ அப்படிங்களா, எஸ் ஏதாவது பிராங்க் வேங்க் பண்றீங்களா என்ன உட்காந்துக்கிட்டு? கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி. இன்னும் கொஞ்ச நேரம் எடுத்துட்டு போயிருக்கலாம். ஸ்மார்ட்டா கண்டுபிடிச்சு. நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கீங்கல்ல, அதுலயே தெரிஞ்சிருச்சு அச்சுச்சோ. ஹாய் ரோகிணி, நாங்க பிஹைண்ட் வுட்ஸ்ல இருந்து நாங்க தான் வந்து இந்த ஐடியா கொடுத்தோம் மேம்க்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓ அப்படிங்களா, உங்க ஐடியா தான் இது? ஆமா, இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காங்கல்ல அதனால. ஓகே அப்படின்ட்டு. சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி என்னன்னா, நீங்க எப்ப உண்மையை சொல்லுவீங்க அப்படின்னு தான் ஆடியன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நிஜமா தெரியாது இல்லையா? ஓகேடாம்மா, தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். ஸோ நீங்கள் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க, அதாவது நீங்கள் ரொம்ப ஏர்லியாக சினிமாவுக்கு வந்தனால ஸ்கூலிங் அவ்வளோவா கண்டினியூ பண்ண முடியல அப்படின்றது சொல்லியிருந்தீங்க. என்றைக்காவது அந்த ஒரு மிஸ் பண்ணுற ஃபீல் இருந்திருக்கா? இருந்திருக்கு, ஆனால் நடிக்கணுன்றதுனால அப்போ தெரியல. நம்ம நடிக்கணும், அதுதான் அதுதான் ஃபஸ்ட்டு. ஆனால் டீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாங்க நல்லபடியாக. ஓகே, படிப்பு அப்போ முக்கியமாக தெரியல, ஆக்டிங் தான் முக்கியமாக தெரிஞ்சிச்சு. அதனால அது தேவையான அளவு படிச்சுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். வீட்டில் என்ன ரிவ்யூ அதிகமாக கொடுப்பாங்க? ஹஸ்பண்டு அவருக்கு பிடிக்கும், ஆக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். என் பையன்தான் என்ன சொல்லுவாங்க, இப்படி பண்ணியிருக்கலாம், நீ அப்படி பண்ணியிருக்கலாம், நிறைய சஜஷன் சொல்லுவார். ஆமாம், இதில் உனக்கு லைட்டிங் சரியில்லை, அதில் இவ்வளோ மைன்யூட்டாக நோட் பண்ணுறாங்க, லைட்டிங் சரியில்லைலாம் கூட. இப்போ தான் அதை நோட் பண்ணுறேன்னு சொல்ல, ஏ படம் எதாவது பாடுறேன், நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு தேவையில்லை அப்படின்னுவான். ஆனால் வெளியில் போயிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் என்னை பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறோம். அப்போ மம்மி ஏதோ ஆர்டிஸ்டாக இருக்கு படிச்சாங்க அப்படின்ற மாதிரி. நான் இப்போ காலர் இல்லைடா, இல்லாட்டி காலர் தூக்கி விட்டுருப்பேன், போகிறோம் போகிறேன் அடங்கு. ஆனால் இப்போது இந்த மாதிரி மைன்யூட்டாக நோட் பண்ணி கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க கிட்டேருந்து வர ஒரு காம்ப்ளிமெண்ட் தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அந்த மாதிரி பாராட்டினது நிறைய பேர் பாராட்டி இருக்காங்க. இல்லை சன் கிட்டேருந்து வந்து, சன் கிட்ட இருந்தா என்ன பத்தி எதுவும் போய் சொல்லக்கூடாது சொல்லிட்டாங்களே.